அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. அமெரிக்கா வந்து இந்தியாவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மிரட்டலுக்கு இந்தியா பண்ணல. மிரட்டலுங்கிறது என்ன மாதிரி சார் இருக்கும்? நீங்க உதவி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோங்கிற மாதிரி மிரட்டுவோம். அவங்க நாங்கள் போர் தொடுப்போம்னு மிரட்டாங்க. ஒரு 300 வருட வரலாறுல அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா 93,568 பேர் ஒரே நேரத்தில் சரண்டர் ஆனது இந்த போர்ல மட்டும்தான். 13 நாளுக்குள்ள ஒரு நாடை பிரித்து இன்னொரு சுதந்திர நாட்டை உருவாக்கின பெருமை வந்து இந்த போருக்கு தான் சேரும். ஒரு சின்ன நாடு, மெட்ராஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு, சுற்றி இருக்கிற 7 நாட்டை வந்து 7 நாள் அவங்க இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா மொத்த ஏர்ஃபோர்ஸும் அனுப்பிச்சு அந்த போர் தயாராகிறதுக்கு, அந்த தயார் நிலைக்கு நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அப்போவே அவங்கள மொத்தத்தையும் அழிக்கணும்னு சொல்லி அது பண்ணாங்க. பாகிஸ்தான் வந்து அதே ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1971 இந்தியா மேலே போரை ஓப்பன் பண்ணுறாங்க. கராச்சியோட துறைமுகத்துக்கு மேல குள்ளியமா தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானோட க்ரூட் ஆயில் ரிசர்வ், கச்சா எண்ணெயோட ரிசர்வ், அதுல ஒரு 70% ஆயில வந்து அழிச்சிட்டாங்க ஒரே நைட். பீரங்கிகள், டாங்கிகள் எல்லாமே இருந்தாலும் உங்களால பெட்ரோல் டீசல் இல்லாம உங்களால சண்டை போட முடியும், எரிபொருள் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது. இந்தியாவோட கிழக்கு பகுதியை, கிழக்கு ரக்கையை வெட்டிடுவோம், அதாவது வேலை அஸ்ஸாம்ல இருந்து இந்த பக்கம் நாங்கள் இந்தியாவை தனியாக பிரிச்சிருவோம், அதை நாங்கள் வந்து பிரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னப்ப சொல்லி 48 மணி நேரத்தில் வந்து அந்த சரண்டரை வந்து இந்தியா நடத்தி காமிச்சாங்க. இந்த 24 மணி நேரத்தில் அந்த சரண்டரை நீங்கள் வந்து ஒத்துக்காட்டி உங்களோட வீரர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்ற ஒரு இது போச்சு. இந்தியாவை த்ரூவா பீகார் மாநிலத்தை சேர்த்து அப்படியே அந்த ஒரு கோடா, நேர் கோடா ஒன்று போட்டு இந்த ரோடு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ற போது அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கல. இந்த கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானை பிரிக்கணுன்ற எடுத்த முடிவு இந்தியா 1965 டிசம்பர் மாதமே எடுத்துட்டாங்க. போர் வேணும் அப்படின்றது அரசியல் தலைமை முடிவெடுக்கலாம், உங்களுக்கு கீழே தான் நான் இருக்கேன், ஆனால் போர் எப்போ செய்யணுன்றது நாங்கள் தான் முடிவெடுக்கணும், அதை நீங்கள் முடிவெடுக்க முடியும். ஒரு ஓப்பனான ஒரு கன்ஃபன்டேஷன். இன்றைக்கி தேதிக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடையாது நம்ம நாட்டில். அமெரிக்காவோட அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் நிக்சன் இல்லை, இந்தியா வந்து இந்த பிராந்தியத்தில் ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு நாடா வளர்ந்துட்டாங்கன்றத அங்கீகரிச்சது, உலகம் அங்கீகரிச்சு இந்த போர்வை பண்ணுவாங்க. இந்த தாக்குதல் அப்படின்றத இந்தியா ஏற்கனவே யூகிச்சு வச்சுருந்தாங்க. அந்த யூகத்துக்கு உண்டான இது, இதுவும் வந்து இது ஓப்பனாக உங்களுக்கு மீடியாவில் வராது, பட் அதில் இல்லை, நமக்கு அங்கே இருந்த உளவாளிகள் அவங்க கொடுத்தது. ஒருவேளை இந்தியா உதவாமல் போயிருந்தால் அந்த சூழல் எப்படி இருக்கும்? உங்களால கணிக்க முடியுது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவோட நிலைமை தான் வந்து, நம்மளோட இளத்தமிழர்களுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்க வந்திருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆக்சுவலா நான் இந்த இதுல கலந்து மூலமா நம்ம நேயர்களுக்கும் சொல்றேன், கண்டிப்பா ஸ்ரீலங்கா நீ பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மேஜர் மதன்குமார் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் அருள். ஜெய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. மகிழ்ச்சி. சமீபத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து இந்திய ராணுவம் குறித்துலாம் பேசியிருந்தோம், அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த டிசம்பர் மாதம், இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதாவது 1971 இந்திய பாகிஸ்தான் போரினுடைய ஒரு 50வது ஆண்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த போர் வந்து வரலாற்றுலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போர்னே வந்து பார்க்கப்படுது. குறிப்பாக உலக அளவில் ரொம்ப மிக குறைந்த நாட்கள் நடைபெற்ற போர் அப்படிங்கிறதுல இது இடம்பெற்றிருக்குது. 13 நாட்கள் தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த போர் பற்றி கேள்விப்பட்டதும், இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சதுமே மேஜர் சாருடைய கண்முன் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு ஷேர் பண்ண முடியும்? 50 வருடம் இந்த போர் முடிந்து இந்த வருஷத்தை வந்து மத்திய அரசாங்கம் அஃபிஷியலாக ஸ்வர்ணிம் விஜய் வருஷ் அப்படின்னு சொல்லி, இந்த விஜய் அப்படின்றது வெற்றி, இந்த தினத்தனமோ இந்த வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கணுமோ. இதில் நமக்கு முக்கியமான 4 விஷயங்கள் பார்க்கணும். அவர்கள் இந்தியா 1947 ஒரு யுத்தத்தை சந்திச்சது, 62 சீனா கிட்ட நம்ம ஒரு தோல்வியை சந்தித்தோம், 65 திரும்ப பாகிஸ்தான் கூட ஒரு ஒரு லிமிட்டடாக ஒரு இடத்துல நம்ம ஒரு வெற்றியை சந்தித்தோம், அதுக்கப்புறம் 71 ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் வருது. ஒரு 300 வருட வரலாறுல அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா 93,568 பேர் ஒரே நேரத்தில் சரண்டர் ஆனது இந்த போரில் மட்டும்தான். இவ்வளோ ஒரு 13 நாளுக்குள்ள இவ்வளோ ஒரு இன்டென்சிவாக, அதாவது ஒரு மிகப்பெரிய யுத்தம் அப்படின்றது உலகப்போருக்கு அப்புறம் இங்கே தான் நடந்தது. 3வது, உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசாக அன்னைக்கு இருந்த அமெரிக்கா இந்தியாவை எதிர்த்து தன்னோட யூஎஸ் என்டர்பிரைஸ்ன்ற ஒரு போர் கப்பலை கொண்டு வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமே டைரெக்டாக ஒரு போர் சூழ்நிலை வர நிலைமைக்கு அந்த இந்த போர் வந்து இருந்துச்சு.
நான்காவது எடுத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு மேற்கா பாகிஸ்தானை வந்து 13 நாட்டுக்குள்ள ஒரு நாடை பிரித்து இன்னொரு சுதந்திர நாட்டை உருவாக்கின பெருமை வந்து இந்த போருக்கு தான் சேரும். ஸோ இந்த 4 விஷயங்கள் எடுத்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் 71 இந்தியாவை வந்து உலகம் பார்த்தது ஒரு ஏழை நாடு, மூன்றாம் தர நாடு. இங்கே வந்து அங்கே பிபிசியில் காமிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் மகுடி ஊதுறது, ஒரு பாம்பு வச்சுக்கிட்டு இப்படி தான் இந்தியா காமிச்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் நிக்சன், இல்லை இந்தியா வந்து இந்த பிராந்தியத்தில் ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு நாடாக வளர்ந்துட்டாங்கன்றதை அங்கீகரித்தது உலகம் அங்கீகரித்து இந்த பொருள் தான். நிச்சயமாக இந்த போரை கொடுத்து நீங்கள் சொன்னது 4 விஷயமே ஒரு மகுடம் போல சொல்லலாம் சார். ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பார்க்க முடியுது. இதில் கேட்கும்போது இன்றைக்கி இருக்கிற 90s கிட்ஸ், 2K கிட்ஸுக்கெல்லாம் கூட இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 71 வார் அப்படிங்கிறது இந்த வங்காள தேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாட்டை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கின ஒரு போர். அதில் எதுக்காக இந்தியா சம்மந்தப்பட்டாங்க, இந்தியா எப்படி உள்ளே போனாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்க்கணும். 47 ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி நாடு கேட்குறாரு. அப்போது ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான்னு இந்த முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதியில் பிரிகிறாங்க. பிரியும்போது இதோட தலைமையிடம், அதாவது இப்போ இந்த புது பாகிஸ்தான் உருவாக்குன அந்த ஜின்னா, ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க, அதோட தலைநகரமாக அன்னைக்கு கராச்சி தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் இஸ்லாமாபாத் இருக்குது, அன்னைக்கு வந்து கராச்சி. ஒரு 60 கிட்டத்தட்ட ஒரு 50-55% மக்கள் வந்து கிழக்கு பாகிஸ்தானில் வகழ்ந்துருந்தாங்க, இப்போ இருக்கிற பங்களாதேஷ். ஓகே. ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கவங்க பெங்காலி மொழி, வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள். அங்கே இருக்கவங்க அதிகமாக உருது பேசக்கூடிய மக்கள். ஓகே. அவங்களோட கல்ச்சர் வந்து வேறு, இவங்களோட கல்ச்சர் வந்து வேறு. ஆனாலும் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்னு ஒன்றா உருவாச்சு. அதாவது மத ரீதியாக ஒன்றா இருந்தாலுமே மொழி ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க. இது ஒன்று. ஆனால் அன்னைக்கு இருந்ததில் அந்த யூனிட்டி அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்போ ஜின்னா நம்ம கிட்ட என்ன கேட்டாருன்னா, எங்களுக்கு இது ரெண்டுமே பிரிஞ்சிருக்கு, 2500 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, நடுவில் இந்தியாவில் தான் இருக்கணும், எங்களுக்கு தனியாக ஒரு ரோடு போட அனுமதி கொடுங்க. இந்தியாவை த்ரூவா பீகார் மாநிலத்தை சேர்த்து அப்படியே அந்த ஒரு கோடா நேர் கோடா ஒன்று போட்டு இந்த ரோடு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ற போது அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கல. நீங்கள் நாட்டை பிரிச்சிக்கி, நீங்கள் எப்படி பிரிச்சிக்கின்னு பார்த்துக்குங்க அப்படின்றது இருந்துச்சு. பட் நம்ம விமான போக்குவரத்தை வந்து நம்ம அனுமதிச்சோம். கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் விமான போக்குவரத்தை அனுபவிச்சோம். கராச்சியை தலைநகரமாக கொண்ட அன்னைக்கு அந்த இது ஃபார்ம் ஆகும்போது இந்த ரெண்டு மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. என்ன பிரச்சனைகள்னா, இவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கே இல்லை. ஜென்ரல் எலெக்ஷன் நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேகமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. நேரு முதல் பிரதமரை வந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 எலெக்ஷன் நடந்துருச்சு 71 வரதுக்குள்ள. இங்க அவங்க ஜெனரல் எலெக்ஷன் நடத்தல, ராணுவ தலைமையில ஒரு அரசியல் தலைமையில் அப்படியே போயிருந்துச்சு. எலெக்ஷனே நடத்தாம, லோக்சபா எலெக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த பொது தேர்தல் நடத்தல. நடத்தாத போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க மக்களுக்கு வந்து எல்லாமே, அதாவது உங்க தலைநகரம் அப்படின்றது 2500 கிலோமீட்டர் விமான போக்குவரத்து எல்லாம் பாத்துருக்கோம். அன்னைக்கு இருந்த நிலைமையில 8.5 கோடி வங்காளிகள் வந்து ஒரு 1% மக்கள் கூட அவங்க தலைநகரே பார்க்க முடியாத ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. சோ கோர்ட்டு எல்லாமே கண்ட்ரோல், அரசாங்கத்தோட மொத்த இயந்திரமும் அங்கதான் இருந்துச்சு. ஆனால் இந்த பங்களாதேஷோட, அதாவது அன்னைக்கு ஒருங்கிணைந்த பாகிஸ்தானோட மிக முக்கியமான வருமானம் வந்து சணல், ஜூட். அதோட இது மொத்தமும் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து இவங்க கிட்ட பங்களாதேஷ் இருந்துச்சு. இவங்க கிட்ட ஃபேக்டரிஸ் இருந்துச்சு இந்த பக்கம், கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து மேற்கு பாகிஸ்தான் வந்து ஃபேக்டரிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள் உருவாகி ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இரண்டு பகுதியாக பிரிஞ்சிருக்க இந்த நாட்டுக்குள்ள முதல் கோரிக்கை வந்து பங்களாதேஷோட தந்தையை பார்க்கப்படுற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, எங்களுக்கு ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், நாட்டை பிரித்து கேட்கல, எங்களுக்கு சில விதங்கள் அதிகார பதவிகள் கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும், அங்கே உயர்நீதிமன்றம் இருந்தால் உச்சநீதிமன்றம் இங்கே வேணும், அங்கே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குன்னா இங்கே எங்களுக்கு பேங்க் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாங்க. கேட்கும்போது இவங்க அதை வந்து ஒரு பெரிய அளவில் சட்டம் பண்ணிக்கல. அப்போ வந்து இங்கே இருக்க ஒரு ஆர்மி ஜென்ரலை இங்கே பார்த்துக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அவர் சில அடக்குமுறைகளை வந்து இங்கே கிழக்கு பாகிஸ்தானில் கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது இது கொஞ்சம் மக்கள் அதிருப்தியில் போயிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் போனாலும் அவங்க நாட்டை பிரித்து வேணும்னு கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு 69-70 வாக்கில் ஒரு பெரிய புயல் தாக்குச்சு. ஓகே. வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் தாக்குச்சு, 400,000 பேர் இறந்தாங்க அந்த புயலில். ஓ. அந்த 400,000 பேர் இறக்கும்போது அந்த மீட்பு பணி, அந்த உதவிகள் வந்து, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே தான் இருக்குது, அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. மேற்கு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருச்சாங்க, ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ரெக்கார்டட் அஃபிஷியலாக வந்து ஒரே ரெக்கார்ட். இந்தியா வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா இந்தியா அண்டை நாடு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாங்க, ஒத்துக்கலை. சீனா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னாங்க, பாகிஸ்தான் ஒத்துக்கல. உலக நாடுகளோட பொருள் உதவி, ரெட் கிராஸ் போன்ற உதவிகளையும் ஒதுக்கி தரலாங்க. மக்களோட கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சு. மக்களோட கோபம் அதிகமாகும் போது இந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து அங்கே வருது. ஸோ பொது தேர்தலை முதல் முறையாக பாகிஸ்தான் நடத்துகிறாங்க, கிழக்குலேயும் சரி மேற்குலேயும் சரி.
மக்கள் தொகைப்படி 138 சீட்டு மேற்கு பாகிஸ்தானில், 162 சீட்டு கிழக்கு பாகிஸ்தானில். ஓகே, இப்போ இந்த பக்கம் இருக்கிற மேற்கு பாகிஸ்தானில் பூட்டோ அவர்கள் ஒரு 82 சீட்டு, 132 சீட் எடுத்துகிட்டு அவர் ஜெயிக்கிறார். இங்கே கிழக்கு பாகிஸ்தானில் 162 சீட்டில் அவாமி லீக் என்று சொல்லப்பட அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட பார்ட்டி வந்து 160 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இப்ப இவர் தனி பெரும்பான்மையா வந்துட்டாரு. இப்ப யார் இதுல பத்தி பிரதமர் ஆகணும்? ரஹ்மான் தான் ஆகணும். இப்ப அதோட அந்த அங்க இருக்கிற ராணுவ தளபதி யாயா கான், அவருக்கு ஒரு பயம் வருது. இங்க இவர் வந்தா அவரோட பவர் போயிடும். முஜிபுர் ரஹ்மான் வந்தா ஒரு மக்கள் தலைவர், அந்த ஒரு இது இருக்கு. மேற்கு பாகிஸ்தானில் இருக்கவங்களும் என்ன பார்த்தாங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான் நம்மளோட செழிப்பாக இருக்குது, இங்கே இருக்க அரசியல் வந்து கொஞ்சம் இதெல்லாம் லஞ்ச லாவணி எல்லாம் இல்லாமல் இருக்குது, ஒரு நாடு கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து இன்னொரு பக்கம் பூட்டோ. பூட்டோ ஒரு அரசியல்வாதி, அவர் என்ன பார்த்தாருன்னா, ஓகே ஒரு மாதிரி அதிகார பகிர்வுக்கு வந்துடும், மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக நீங்கள் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு அதிகார பகிர்வுக்கு வரும்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியை யோசிக்கிறார். அப்போது யாயா கான் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. நூத்தறுபது சீட் அவர் ஜெயிச்சு நிற்கிறார். இந்த பக்கம் ஒரு 80 சீட்டு ஜெயிச்சு நிற்கிறார் இந்த சைடில். அப்போ இவர் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. இந்த பக்கம் பூட்டோவுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான ஒரு இது, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிற அளவுக்கு, வீட்டு காவலில் வைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி போயிருச்சு. ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் வர மாதிரி இருக்கு. இந்த வந்த உடனே மக்கள் வந்து கிளந்திருந்தாங்க. ஒரு அந்த முஜிபுர் ரஹ்மான் அவரோட எதிர்ப்பு பேரணியில் இன்னைக்கு ரெக்கார்டு படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரு பேரணியில் ஒன்று சேர்ந்து மக்கள் திரண்டு நிற்கிறாங்க டாக்காவில். ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் வந்து ஜனநாயகத்தோட குரலை நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு புள்ளியில் போயிருச்சு. அப்புறம் அங்கே இருக்க மக்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. முக்தி பாகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, ஒரு 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 குழு, போராளி குழு ஒன்று, அவங்க ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்க இந்தியா கிட்ட பேசுகிறாங்க. இந்தியா கிட்ட பேசும்போது எங்களுக்கு நீங்கள் உங்கள் அதுக்குள்ளே நம்ம 4 பொது தேர்தல் நடந்துருச்சு. ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 பொது தேர்தல் நடந்துச்சு. நேரு 2 தடவை, 3வது தடவை வந்தார், அவர் இறந்தார், அப்புறம் மொராஜி தேசாய், அப்புறம் இந்திரா காந்தி அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு நாடுமே என்ன பார்த்தாங்கன்னா, ஒன்றா சுதந்திரம் வாங்கினது, ஒன்றா இருந்த நாடு பிரியும் போது ஒரு நாடு வேறு இதில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. 1965 அவங்க தோத்ததும் வந்து ஒரு வகையான ஒரு பின்னடைவு பாகிஸ்தான் வந்து கொடுத்துருந்தது. கொடுக்கும்போது இந்தியா அதை வந்து, அதாவது இது ஒரு 50 வருஷம் கழித்து அந்த ரகசியத்தை இன்றைக்கி உடச்சிது. இந்தியா அரசாங்கம் வந்து இன்றைக்கி உடச்சிது. கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானை பிரிக்கணுன்ற எடுத்த முடிவு இந்தியா 1965 டிசம்பர் மாதமே எடுத்துட்டாங்க. ஓ, இந்தியாவே எடுத்துருக்கு. இந்தியாவே எடுத்துருக்கு. ஓகே, இதுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆயுத குழு ஒரு தலைவராக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து நிற்கும்போது, இந்தியா வந்து ஒரு நாட்டு, ஓகே ஒரு நாட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, இதில் இருக்குன்னா அங்கே தலைவர் வேணும் கண்டிப்பாக. அந்த அரசாங்கம் இப்போ அந்த தலைவர் இல்லாமல் என்ன நடந்ததுன்றது நம்ம ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம், ஈராக்கில் பார்த்தோம். அமெரிக்கா செஞ்சதுக்கும் இந்தியா செஞ்சதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல முக்தி வாகினிக்கு வந்து இந்திய ராணுவம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வேண்ட பயிற்சிகள்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் பாகிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. நீங்கள் அவங்க வந்து சுயாட்சி கேட்கும்போது கொடுத்துருக்கணும், நீங்கள் நாட்டை காப்பாற்றிருக்கலாம். நீங்கள் சுயாட்சி கேட்கும்போது கொடுக்காமல் இன்றைக்கி பொது தேர்தல் நடந்து நீங்கள் பிரதமராக வர வேண்டியவரை நீங்கள் ஜெயிலில் போடும்போது இதுக்கு மேலே இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இந்தியா வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரஹ்மானோட கோரிக்கை அதுதான், எங்களை பிரித்து கொடுக்குறதுக்கு உதவி பண்ணுங்கன்னா கேட்குறாரு. கேட்குறேன், எங்களுக்கு வந்து தனியே வேணும், எங்களுக்கு ஒத்து வரல, இது எதுவுமே ஒத்து வரல, நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் எங்களுக்கு அந்த அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை, பொது தேர்தலில் மதிக்கவே இல்லை, தேர்தல் நடந்ததுக்கான இது இருக்குது, எங்கே மக்கள். ஆனால் மக்களுக்கு எப்போ அந்த மனநிலை வந்துச்சுன்னா, அந்த புயலுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இவங்க நம்ம வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இது வந்துருச்சு. அந்த இஸ்லாமியர் அப்படின்றத மீறி அந்த எங்களோட இதை நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்ற அந்த புள்ளிக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால தான் அந்த ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு மக்கள் தலைவர், அவர் ரொம்ப உயரிய ஒரு தந்தையாக பார்க்கப்பட்டவர். அப்போ அவருக்கு வந்து 162 சீட்டில் முதல் எலெக்ஷன், 160 புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் வந்து ராணுவம் கண்ட்ரோல் பண்ணி, இவங்க ராணுவம் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற எலெக்ஷனில், அன்னைக்கு அந்த காலத்தில் ஓட்டு சீட்டை பற்றிய எலெக்ஷன், அதையும் அவர் ஜெயிக்கிறார். ஜெயிக்கும்போது 80% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஒரு பார்ட்டி 80% நீங்கள் நம்ம நினச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்குது. இப்போது இந்தியா வந்து நெருக்கடி போய் கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுக்கும்போது உலக நாடுகளோட தலையீடு இங்கே வருது. இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள், சோவியத் அன்னைக்கு இருந்தது, அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நண்பர்கள். ஸோ அமெரிக்கா வந்து இந்தியாவை மிரட்ட ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு இருந்த நிக்சன் அவர்கள், ஹென்ரி கிசிங்கர் அவரோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ரெண்டு பேருமே வந்து இந்தியாவை மிரட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மிரட்டலுக்கு இந்தியா பணியில. அது மிரட்டலுங்கிறது என்ன மாதிரி சார் இருக்கும்? நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோங்கிற மாதிரி மிரட்டுவோம். அவங்க நாங்கள் போர் தொடுப்போம்னு மிரட்டாங்க. உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்றத மிரட்டினாங்க. உங்களை வந்து உங்களை அழிச்சிரும் அப்படின்ற அளவு கூட அமெரிக்கா மிரட்டினாங்க. நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன சொன்னாங்கன்னா,
யுனைடெட் நேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் ஐநா சபையில் இத்தனை மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு, 500,000 கொலைகள் நடந்திருக்கு பாகிஸ்தான் இராணுவம் செஞ்சது கிழக்கு பாகிஸ்தானில் கடந்த 6 வருட காலமாக. நாங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், அந்த மக்களோட இதுக்கு வந்து ரெப்ரசன்ஸ் கொடுத்துருக்கோம். 30,000 பேர் எங்கள் நாட்டில் அகதிகளாக இருக்காங்க. அன்றைக்கி வந்து 30,000 பங்களாதேஷிகள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ அகதிகளை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அவங்களோட ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து ஐநா சபையில் கொடுத்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற போது, நாங்கள் எங்களோட அண்டை நாட்டு எங்கள் நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கும் எங்களோட அண்டை நாட்டை நாங்கள் காப்பாற்றுறதுக்கும் நாங்கள் எங்களோட பிராந்திய லெவலில் நாங்கள் முடிவு எடுக்கிறோம், உலக லெவலில் நீங்கள் எடுக்கலாம் நாங்கள் எடுக்கிறோன்ற கருத்துக்கு இவங்க வந்தாங்க. வரும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. 3 டிசம்பர் அன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு இதுக்கிட்ட வராங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் அன்னைக்கு இராணுவ தளபதியாக இருந்தவர் ஜென்ரல் ஷாம் மானெக்ஷா, ஃபீல்ட் மார்ஷல் ஷாம் மானெக்ஷா, ஓகே, அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ளே நீங்கள் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதை என்னால் பண்ண முடியாது, போர் வேணும் அப்படின்றத அரசியல் தலைமை முடிவு எடுக்கலாம், உங்களுக்கு கீழே தான் நான் இருக்கேன், ஆனால் போர் எப்போ செய்யணுன்றதை நாங்கள் தான் முடிவு எடுக்கணும், அதை நீங்கள் முடிவெடுக்க முடியாது. ஓகே, ஒரு ஓப்பனான ஒரு கன்ஃபன்டேஷன். இன்றைக்கி தேதிக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடையாது நம்ம நாட்டில். அவர் சொல்லும்போது அவங்க கோவப்படுறாங்க. அவர் அதுக்கான காரணத்தையும் சொல்கிறார். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஜூன் மாதம் உங்களுக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும். பிரம்மபுத்திரா ரிவர் வந்து உங்களுக்கு வந்து அதி வந்து உங்களுக்கு அதிவெல்லாமல் போகும். உங்களால் வந்து டேங்கிகளை உள்ள எடுத்துகிட்டு போக முடியாது. பங்களாதேஷ்குள்ளே பார்டர் ஃபுல்லாக மழை பெஞ்சால் உங்களால் டேங்கிகளை உள்ள எடுத்துருக்கு, டேங்கிகளை உள்ள எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் அந்த போரை ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த மழை காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு டைம் வரும், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி ரொம்ப கோபமாக வெளில போகிறாங்க. இவரும் கிளம்பி திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து அன்றைக்கி சாயங்காலம் அன்றைக்கி அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அன்றைக்கி இராணுவ தளபதி வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரிகிட்ட கேட்குறாரு, என்னோட ராஜினாமா கடிதத்துக்கு நான் என்ன காரணம் சொல்லணும். நீங்கள் ராஜினாமா கடிதத்துக்கு இது டாக்குமெண்ட் எடுங்க, அவரோட பயோகிராஃபியில் எழுதியிருக்காரு, இது இருக்கு. ஸோ என்னோட ராஜினாமா கடிதத்துக்கு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் என்ன காரணம் சொல்கிறாங்களோ நான் எழுதி கொடுத்துட்றேன், ஏன்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்திரா காந்தி அவர்களுக்கு க்ளோஸாக இருந்த நிறையா பேர், அவங்களும் ஒரு இளம் தலைவர், அவங்க அந்த டைமில் முதல் முறையாக இது பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டபர்ன் அயன் லேடி. அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த போரை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவரால் மட்டும்தான், இவரோட தலைமையால் மட்டும்தான் முடியும், அதனால் இந்த இதில் ஈகோ வேண்டாம், நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் திரும்ப கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அவர் போய் வீட்டில் போய் பார்க்குறாரு, பிரதமரை பார்க்குறாரு. பிரதமரை பார்க்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் இதுதான் என்னோட இது, போர் அப்படின்றது அரசியல் தலைமையோட முடிவு, போர் எப்போ செய்யணுன்றது எங்ககிட்ட விட்டுருங்க. நினச்சி பார்த்தாலே இப்போ பிரமிப்பாக இருக்குது. இது பிரமிப்பு, இது பண்ணவே முடியாது. இதுக்கு இது வந்து இன்றைக்கி அந்த மாதிரி தலைவர்கள் வந்து நமக்கு வந்து இல்லை. உண்மையான எல்லா தலைவர்களுமே எல்லா பல இதுமே பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர்கள் ஆமாம் போட்டு தான் போவாங்க. இன்றைக்கி அந்த முடிவு அவர் வந்து ரொம்ப, ஆனால் இந்திரா காந்தியால் அதை ஏற்றுக்க முடியாமல் இருந்தாலும் அவங்களோட குறிக்கோள் வந்து இதில் கிளியராக இருந்தாங்க. இதை வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற குறிக்கோள் இருந்தாங்க. ஸோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் போர் ஒத்திகைகள் வந்து தயாராகுது. போர் ஒத்திகைகள் தயாராகும் போது மானெக்ஷா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, வெறும் காலி வண்டிகள், மிலிட்ரி ட்ரக்கு காலியாக இருக்கும். இந்த பக்கம் நம்மளோட மேற்கு எல்லையில் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த 3 எல்லையில் சுத்த விட்டுட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் என்ன நினச்சாங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு தாக்குதல் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பில்டப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் மூமெண்ட்டே இல்லை. இந்த பக்கம் நம்ம கிழக்கு பகுதியில் வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, இந்த ஒரு 4 பக்கமும் பண்ண மூமெண்ட், ஒரு பக்கம் கடல், இந்த 3 பக்கமும் பண்ண மூமெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து நிறைய சிவில் ட்ரக், சிவில் வண்டியிலெல்லாம் போட்டு போட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் பில்டப் ஆகிடுச்சு. இது ஆகும்போது பாகிஸ்தான் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, 65ல் இஸ்ரேல் வந்து மிச்ச 7 நாடுகள் மேலே ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. அது வந்து ஒரு 7 நாள் நடந்த ஒரு யுத்தம். ஒரு சின்ன நாடு, மெட்ராஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு, சுற்றி இருக்கிற 7 நாட்டை வந்து 7 நாளில் அவங்க இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, மொத்த ஏர்ஃபோர்ஸையும் அனுப்பிச்சு அந்த போர் தயாராகிறதுக்கு, அந்த தயார் நிலைக்கு நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அப்போவே அவங்கள மொத்தத்தையும் அழிக்கணும்னு சொல்லி அது பண்ணாங்க. பாகிஸ்தான் வந்து அதே ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1971 இந்தியா மேலே போரை ஓபன் பண்றாங்க. நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இங்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முக்திவாகினி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உள்ள இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே எழுதுறாங்க. பிபிசி, வாஷிங்டன் போஸ்ட் எல்லாமே சொல்றாங்க இந்த போர் வந்துரும் அப்படின்ட்டு. பாகிஸ்தான் 3ஆம் தேதி திடீர்னு ஒரு முடிவு பண்ணி பாகிஸ்தானோட 50 போர் விமானங்கள் வந்து இந்தியா மேல நிக்குது. பட்டான்கோட், ஜல
வச்சுருந்தாங்க. அந்த யூகத்துக்கு உண்டான இதுவும் வந்து இது ஓப்பனாக உங்களுக்கு மீடியாவில் வராது. பட் அதில் இல்லை, நமக்கு அங்கே இருந்த உளவாளிகள், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்குள்ளே இருந்த உளவாளிகள், இந்திய உளவாளிகள், அவங்க கொடுத்தது. நம்ம இராணுவம் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா,
இந்த நம்மளோட போர் விமானங்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு அவங்க வந்து அந்த 50 விமானங்கள் நடத்தின தாக்குதல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவை பாதிக்கலை. பாதிக்காமல் இவங்க திரும்ப போகும்போது, ஸோ இவங்க வந்து அவங்களோட போர் விமானங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு எடுத்திங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட நல்ல விமானங்கள் இருந்துச்சு, நம்மகிட்ட ஒரு கம்மியான விமானங்கள் தான் இருந்துச்சு, பிரிட்டிஷ் விமானங்கள் தான் இருந்துச்சு. நம்ம அப்போ தான் மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரஷ்யாட்டேருந்து விமானங்கள் அப்போ தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்தியா அன்னைக்கு நைட்டு விடிய காலையில் 4 மணி 4ஆம் தேதி விடிய காலையில் ஆப்ரேஷன் ட்ரைடன்ட்னு சொல்லி இந்திய விமானப்படை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மேலே நடத்துகிறாங்க. அன்றைக்கு இரவே இப்போவும் பங்களாதேஷில் ஸ்டார்ட் ஆகல சண்டை. இது எல்லாமே வந்து இந்த பக்கம் மேற்கு பக்கம் தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதல் நடத்தும் போது கராச்சியை குறிய வச்சு பாகிஸ்தான் வந்து இந்திய இராணுவம் வந்து இந்திய விமானப்படை வந்து ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களோட 40 போர் விமானங்கள் வந்து ஒரே நாள் 2 மணி நேரத்தில் வந்து சொத்தமாக வந்ததுக்கு வந்து அடித்து காலி பண்ண வேண்டிய ஒரு இது வந்துருச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற விமானங்களை வச்சு நீங்கள் தாக்குதல் நடத்த முடியாது, உங்களால் வந்து உள்ளே வர விமானங்களை வச்சு தடுப்பு தான் உங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டுச்சு. 7ஆம் தேதி இந்திய கடற்படை இவங்க ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி கராச்சியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய கப்பல்கள் போர்க்கப்பல்கள் போயிருச்சு. அதில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் INS குக்கரின்னு சொல்லி அதை பற்றி ஒரு திரைப்படமே வந்து செய்தியில். உலகப் போருக்கு அப்புறம் தாக்கி அழிக்கப்பட்ட ஒரே நீர்மூழ்கி கப்பல் தான் பாகிஸ்தானோட கப்பல் வந்து நம்மளோட நீர்மூழ்கி அழிக்கிறாங்க. அழிக்கும்போது இந்திய கப்பற்படை என்ன பண்ணாங்கன்னா இவங்களை உன்ன நெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கராச்சியோட துறைமுகத்துக்கு மேலே துல்லியமாக தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானோட க்ரூட் ஆயில் ரிசர்வ், கச்சா எண்ணெயோட ரிசர்வ், அதில் ஒரு 70% இதை வந்து ஆயில வந்து அழிச்சிட்டாங்க ஒரே நைட்டு. இப்போ நீங்கள் பீரங்கிகள் டாங்கிகள் எல்லாமே இருந்தாலும் உங்களால் பெட்ரோல் டீசல் இல்லாமல் உங்களால் சண்டை போட முடியும், எரிபொருள் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதல் நடத்தும்போது பாகிஸ்தான் வந்து தரைப்படையை உள்ளே கொண்டு வராங்க. இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடக்கணும்னு சொல்லி 2-3 இடத்துல உள்ளே கொண்டு வராங்க. அப்போது இந்தியாவோட மொத்த ஃபோக்கஸும் இந்த பக்கம் இருக்குது, கிழக்கு பக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்தியா ஒரு இராணுவத்தில் ரொம்பவும் ரிஸ்கியான ஒரு விஷயம் டாக்டிக்கல் விட்ராயல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 3 அடி பின்னாடி வந்துட்டு எதிரியை உள்ளே வர விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாக்காது. ஓகே. ஸோ இந்திய இராணுவம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தரைப்படை வந்து டாக்டிக்கல் விட்ராயல் 2-3 இடத்துல திரும்ப பண்ணி இவங்களை வந்து உள்ளே வர விட்டாங்க. உள்ளே வர விட்டுட்டு ஒரு லெவல் வரும்போது இந்தியா டாங்கிகளை கொண்டு கடுமையாக தாக்குறாங்க. இங்கே தரைப்படையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 3 பக்கமும், அதாவது நம்மளோட கிழக்கு பகுதியில் கிழக்கு பாகிஸ்தானாக அன்னைக்கு இருந்ததில் 3 பகுதியிலையும் 2-3 யுத்தக்களம் அந்த மாதிரி இருந்திருக்கு. முதலாம் உலக போர், 2ம் உலக போரில் ஒன்று நீங்கள் பேர்ல் ஹார்பர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை விட கிட்டத்தட்ட ஒரு அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போரை வந்து இந்தியா 3 பக்கமும் பங்களாதேஷோட 3 பக்கமும் இது பண்ணி ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இந்திய இராணுவம் வந்து தரைப்படை வந்து உள்ளே போய் அவங்களெல்லாம் வந்து ஒரு இடமா கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வர வேண்டிய சப்போர்ட் இங்கே இருந்து அந்த வானொலியிலேருந்து வர சப்போர்ட்டும் அதுவும் கட் ஆயிருச்சிங்க. ஏன்னா இங்கே நம்ம காலி பண்ணியிருக்கோம். நெருக்கடியில் இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ சரண்டர் ஆகிடுங்க, உங்களோட ஜெனரல் வந்து இருக்கார் இந்த பக்கம் இருக்கு. அவர் வந்து அன்னைக்கு கொடுத்த பேட்டி இன்னைக்கு பிபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங் வரும். அவர் வந்து பிபிசியில் சொல்கிறார், நான் சரண்டர் ஆகிட்டேன், நான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு யார் சொன்னது, நாங்கள் வந்து விடமாட்டோம், இந்தியா இந்த டைம் ஒடிக்காமல் விட மாட்டோம், இந்தியாவோட கிழக்கு பகுதியை கிழக்கு ரக்கையை வெட்டிடுவோம், அதாவது வேலை அசாமிலேருந்து இந்த பக்கம் நாங்கள் இந்தியாவை தனியாக பிரிச்சிருவோம், அதை நாங்கள் வந்து பிரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாப்புல சொல்லி 48ஆம் மணி நேரத்தில் வந்து அந்த சரண்டரை வந்து இந்தியா நடத்தி காமிச்சாங்க. கடைசியாக 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் பாகிஸ்தான்கிட்ட கடைசியாக இந்தியா கொடுத்த மெசேஜ், 93,000 வீரர்கள் எங்கள் கிட்டே இருக்காங்க, உங்களோட இதில் நீங்கள் இதுக்கு மேலே சண்டை போடுற திறன் கிடையாது, நீங்கள் இந்த சரண்டரை நீங்கள் ஆவாட்டி இன்னும் இந்த 24 மணி நேரத்தில் இந்த சரண்டரை நீங்கள் வந்து ஒத்துக்காட்டி உங்களோட வீரர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்ற ஒரு இது போச்சு. இந்த மெசேஜ் போகும்போது அவங்க வந்து இல்லை நாங்கள் சரணடைவோம், ஆனால் வந்து எங்களுக்கு ஐநா வேணும், ஐநாவோட முன்னிலையில் நாங்கள் சரணடைவோம் அப்படின்ன போது இந்தியா ஒத்துக்கலை. இந்த நாள் இந்த டிசம்பர் 7-8 அப்போது அமெரிக்கா கொடுத்த வற்புறுத்தல் அந்த போட்ட அழுத்தத்தில் இந்தியா வந்து அசையலை. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட போர்க்கப்பல், விமானம் தங்கிய போர்க்கப்பல் USS என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஒரு கப்பல், அதை வந்து நம்மளோட பங்களாதேஷ்லேருந்து ஒரு 350 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட போர் விமானங்கள் இந்தியா மேலே கல்கட்டாவிலேருந்து அந்த இட ஏரியா மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பிரிட்டன், அமெரிக்காவோட நண்பர் பிரிட்டன், அவங்களும் ஒரு போர்க்கப்பல் எடுத்து எடுத்துறாங்க நமக்கு எதிராக. ரெண்டுமே கிட்ட நின்றுட்டு இருக்கு. ஒன்று வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு, இந்த ஒரிசா இந்த பகுதியில் நின்றுட்டு இருக்கு. இந்த ரெண்டு நெருக்கடியும் வரும்போது இந்த கப்பலுக்கு பின்னாடியே ரஷ்யா வந்து தன்னோட 5 போர்க்கப்பலை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ நமக்கு உதவியா அவங்க வந்து உதவியா, இது வந்து அன்னைக்கு இருந்த பனிப்போரில் ரெண்டு பெரிய ஜியோ பாலிடிக்ஸ்ல அது பெருசாக போயிருச்சு. ஸோ அப்போ அவங்க இது வேர்ல்டு வாராக மாறிடும் அப்படின்ற இதில் அப்போ இந்தியாவோட சில முக்கிய அதிகாரிகள் அன்னைக்கு கன்வே பண்ணது, இது இந்த இடத்துல நாங்கள் தான் இனிமேல் வச்சது சட்டம், நாங்கள் வந்து இந்த ரீஜனல் பவராக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றதுல.
இப்போ நீங்க எல்லாருமே ஒரு சைடு பார்க்காத ஒரு விஷயம் சீனா என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு. எஸ் சீனா என்ன பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி, சீனா என்ன வற்புறுத்தல கொடுத்துட்டே இருந்தாங்க. சீனா நல்லா யோசிச்சிங்க, 62 நம்மளை ஜெயிக்கிறாங்க. எஸ் இது கட்டக 9 வருஷத்துல நடக்குது. சீனா வந்து இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து உங்களோட பழைய மைண்ட் செட்டுக்கு போகிறீங்க, உங்களோட வந்து அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ராஜராஜ சோழனோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் தெரியும் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் கம்போடியா வரைக்கும் பிடிச்ச அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் திரும்ப இந்த காலத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீனா ஒரு வற்புறுத்தல் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி அந்த சரண்டரை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டே ஆகுன்ற ஒரு கட்டாயத்தில் இந்திய ராணுவம் சொன்னது, உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அந்த சரண்டர் அப்படின்ற போது உங்களோட பெல்ட், ஒரு இராணுவ வீரனுக்கே ஒரு உயிரான விஷயம் அந்த பெல்ட் தொப்பி, அதை நீங்கள் கழட்டி உங்களோட இதை வச்சுட்டு நீங்கள் சரண்டர் எடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த வீரர்களுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ, அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, 16 அன்னைக்கு டைமில் ஜென்ரல் அரோரா ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர் அவர் அந்த சரண் அடைஞ்ச அந்த பத்திரத்தை சைன் பண்ணுறாரு. இன்றைக்கி அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருங்காலம் வந்து உங்களுக்கே தெரியும், பங்களாதேஷ் வந்து ஒரு தனியின சுதந்திர நாடாக பிரிஞ்சு இன்றைக்கி பாகிஸ்தானோட நல்லாவே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி இதை கேட்கும்போது ஒரு ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிது சார். ஆக்சுவலி எப்படி ஒரு தனி நாடு வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு இந்தியா எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி ஆஃப்டர் அந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து அவர்கள் நம்ம இந்தியா வந்து கூட இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க, வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவங்களும் நமக்கு எப்படி இந்த ஹார்மோனியல் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு, அவங்க மக்கள் அதாவது இன்னைக்கு 90s 2000 கிட்ஸ் நம்ம 2000 கிட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த கிட்ஸ்க்கு தெரியாது இந்த வரலாறு. எஸ் ஏன்னா அவங்க நாட்டிலையும் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை பார்த்தாங்க. அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஒரு இது செஞ்சுருக்கோம். அன்னைக்கு நிறைய அகதிகள் வந்து இங்கே குடியரசாகவும் இங்கே குடிமக்களாகவும் மாறிட்டாங்க. அந்த இது இருக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு நம்ம பிரித்தாலும் அந்த கல்ச்சர் வைஸ் எல்லாமே சேம் கிட்டத்தட்ட எல்லாமே. அவங்களும் வங்கமொழி தான் பேசுகிறாங்க, வங்கமொழி பேசுவாங்க, அரிசி அதிகமாக சாப்பிடக்கூடிய மக்கள், அந்த மாதிரி கலாச்சாரமாக வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இன்னைக்கு நடந்த சில விஷயங்களை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த துர்கா பூஜை எல்லாமே வந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு இதில் அந்த நட்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடமாக இன்றைக்கி வந்து நம்ம 50 வருட காலமாக வந்து நமக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவங்க சிந்தனை ரத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் அவங்க இறந்துருக்காங்க. அந்த புயலுக்கு அப்புறம் இந்த மிஸ்ஸிங் போனவங்க காணாமல் போனவங்கன்னு ஒரு 3-4 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு உத்தன உலக நாடுகள் இன்றைக்கி நிலமையில யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமான்னு நம்ம பிரமிப்பாக தான் பார்ப்போம், பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்திய ராணுவம் சப்போர்ட் பண்ணி, இந்திய அரசியல் தலைமையும் சப்போர்ட் பண்ணி, இந்திய மக்களும் சப்போர்ட் பண்ணி ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்கன்ற அந்த வரலாற்று சிறப்பு வந்து இன்றைக்கும் இருக்காங்க. 71 வார் வந்து பாகிஸ்தானுக்கு எது போன்ற படிப்பணிகளை கொடுத்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க சார், இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் நினச்சிருப்பாங்க? பாகிஸ்தானோட மிக முக்கியமான படிப்பணி வந்து அந்த முதல்ல அவங்க நடத்தின தாக்குதல். இந்தியாவோட இராணுவம் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர், பாகிஸ்தானோட இராணுவம் வந்து 3.25-4 லட்சம் பேர், கிட்டத்தட்ட ஒரு இதில் தான் இருக்கும். ஆனால் இந்தியா ரெண்டு பக்கமும் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை, நம்ம ரெண்டு எல்லைக்கு நம்ம போகணும், ரெண்டு எல்லைக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், சீனா கூட சண்டை போட்டுருக்கக்கூடிய வாய்ப்பும் அன்றைக்கி இருந்துச்சு. இந்தியா என்ன முடிவு பண்ணாங்க, அன்றைக்கி இருந்த சாம் மானெக்ஷா அவர்கள் ஃபீல்ட் மார்ஷல் என்ன முடிவு பண்ணார்னா, மேற்கு பக்கம் உள்ளே வராமல் பார்த்துக்குங்க, கிழக்கு பக்கத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடிங்க, ஏன்னா இந்த 15 நாளைக்கு தாண்டி இந்த போர் போச்சு அப்படின்னா இங்கே இவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்துச்சு. இதை இவங்க மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்க, 50 விமானங்களை அனுப்பிச்சு இஸ்ரேல் ஸ்டைலில் ஒரு தாக்குதல் நடத்திட்டோம்னா இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்தியா வந்து ஏர்ஃபோர்ஸை விட மேற்கு பகுதியில் இராணுவத்தை ரொம்ப லிமிட்டடாக வச்சு, அதை ஃப்ரண்ட்டு, அதை உங்களுக்கு ஃப்ரண்ட்டை வந்து இராணுவத்தை காமிச்சு தரைப்படையை காமிச்சு, ஆனால் ஆக்சுவல் ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் தான். நேவி வந்து இந்திய கடற்படை போய் கராச்சியில தாக்குதல் நடத்துறது அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மூணுமே பயன்படுத்திருக்காங்க, மூணுமே பயன்படுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது, இந்தியா பண்ண ஒரு யுக்தி, அது அவுட் ஆஃப் இது, ஒரு புக்கை தாண்டி நீங்க ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டா யோசிச்சீங்க அப்படின்னா, அவங்கள வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிக்கணும், இங்கெங்கெல்லாம் அடிச்சா ஒரு பானை எங்கெங்கெல்லாம் ஓட்ட போடுறீங்க, ஒரு 4-5 ஓட்டை டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா அந்த மொத்த தண்ணியும் எடுத்துரும். அப்படிப்பட்ட குறிப்பிட்ட சில வீக்கான ஏரியாக்கள்லாம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கு ஒரு 1965 ஆரம்பித்து 71 வரைக்கும் அத்தனை ஒத்திகைகள், அத்தனை போர் ஒத்திகைகள் யாருக்குமே தெரியாமல் நடந்துச்சு. கிழக்கு மேற்கு பகுதியில் நம்ம இராணுவத்தை மூவ் பண்ணது அது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு யூஎஸோட சேட்டலைட்டில் கூட அது பிடிக்காத அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா யூஎஸ் அன்னைக்கு பாகிஸ்தான் கூட ரொம்ப ஒரு உறவில் இருந்தாங்க, அது வந்து பாகிஸ்தானால் வந்து கணிக்க முடியல. 4வது அவங்க பண்ண தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட 2-3 வருட காலத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து தங்களோட விமான எல்லையில் ராணுவ பாகிஸ்தானோட சிவிலியன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய விமானங்கள் வந்து பறக்கக்கூடாதுன்னு ஒரு தடையை வச்சாங்க. அப்போ இவங்க சுற்றி ஸ்ரீலங்காவிலே தான் போவாங்க, கீழே வந்து சித்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவில் இறங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா இப்படி கிராஸ் பண்ணி போக போகக்கூடாது.
அப்போ அவங்க சென்ஸ் பண்ணது என்னன்னா, இது வந்து ஒரு பொருளாதாரத்தை அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு 40 கோடி லாஸ் பாகிஸ்தானுக்கு. ஸோ இதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காங்க. பட் இதில் உள்ள அர்த்தம் என்னென்னா, அந்த தொடர்பை நீங்கள் கட் பண்ணாதான் அந்த அந்த வணிகத்தோட அந்த பொருளாதாரமாக இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை நீங்கள் வந்து கட் பண்ணாதான் அடுத்தது இராணுவ ரீதியாக நீங்கள் மூவ் பண்ண முடியுன்றதை அதையும் அவங்க ரீட் பண்ண மிஸ் பண்ணாங்க. கடைசியாக அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை ஜெயிலில் போட்டது. ஒரு எலெக்டட் லீடர், ஒரு முதல் பொது எலெக்ஷனில் நீங்கள் அவரை வர விட்டுட்டு ஒரு கூட்டாட்சி ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கலாம், அந்த நாடு ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அப்போவும் அவங்க தனி நாடு கேட்கல, எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்றது தான் கேட்டாங்க. அங்கே என்ன இருக்கோ அதோட தலைநகரமாக எங்களுக்கு இது வேணும் தான் கேட்டாங்க. அதை மிஸ் பண்ணதுனால தான் பாகிஸ்தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஒரு வேளை ஒரு அசம்ஷன் தான் கேட்குறேன், ஒரு வேளை இந்தியா உதவாமல் போயிருந்தால் அந்த சூழல் எப்படி இருக்கும்னு உங்களால் கணிக்க முடியுதா? இந்தியா உதவாமல் போயிருந்ததுன்னா இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவோட நிலைமை தான் வந்திருக்கும். நம்மளோட ஈழத்தமிழர்களுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்திருக்கும். ஏன்னா சீனாவோட சப்போர்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் இந்த இதில் கலந்து மூலமாக நம்ம நேயர்களுக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்ரீலங்கா அன்னைக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா கூட அன்னைக்கு இருந்த பிரதமர், ஸ்ரீலங்காவோட பிரதமர் அதிபர் பண்டாரநாயக்கு, இந்த பாகிஸ்தானோட போர் கப்பல்கள் மேற்கு பகுதியிலேருந்து சில விமானங்கள் போர் விமானங்கள் வரும்போது பண்டாரநாயக்க ஏர்போர்ட்டில் கொழம்போவில் இறங்கி அங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அது பங்களாதேஷ் போச்சு. ஸ்ரீலங்கா நமக்கு எதிராக இருந்தாங்க, சீனா நமக்கு எதிராக இருந்துச்சு, பாகிஸ்தான் அன்றைக்கி செஞ்ச லாபியில் இந்த இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லக்கூடிய அரப் நேஷன்ஸ் லெபனான் இந்த நாடுகளும் இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியாவோட ஒரு நண்பனாக பார்க்கக்கூடிய ஈரானும் இந்தியாவுக்கு எதிராக இருந்துச்சு. சுற்றி நமக்கு எதிரிகள் தான். பூட்டான், நேபாள் ரொம்ப சின்ன நாடு, ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவங்களும் அனைத்து நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிராக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம போய் இதை பிரேக் பண்ணோம். பிரேக் பண்ணும்போது இது கொடுத்த ஒரு விஷயம் என்ன, இந்தியா உலகுக்கு சொன்னது என்னென்னா, நீங்கள் அணு ஆயுதங்களை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நாங்கள் தான் ஒரு பிராந்திய சக்தி அப்படின்றத உலகத்துக்கு முதல் முறையாக நிலைநாட்டுறது அப்போ தான். நிச்சயமாக சார், இந்த போரப்பட்டின விஷயங்களை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப பெருமிப்பாக இருந்துச்சு, ப்ளஸ் நேர்களுக்கும் அப்படி இருந்திருக்கிறோம். இந்த 50வது ஆண்டில் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ளஸ் தேசம் சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுறதுனால அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து, அதாவது நான் கொஞ்சம் அப்படியே ஒரு 20 வருஷம் முன்னாடி போனேன்னு வச்சுக்கங்க, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், வர்ற தகவல்கள் நமக்கு கம்மியாக இருக்கும், அதை வந்து நம்ம பகுத்து அறையும். அன்றைக்கி தேதிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஹிந்து படிப்போம், தினத்தந்தி இருக்கும், தினமலர் சில பேர் படிப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் செய்திகள், செய்திகளில் என்ன வருது என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இன்றைக்கி இவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, வாட்ஸ்அப்பே ஒரு தனி, எல்லாருமே இன்றைக்கி செய்தியாளர் இப்படி பார்த்தீங்கன்னா யார் வேணால் என்ன வேணால் வீடியோ கட் பண்ண. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதிகமாக வரும்போது அதில் எது சரி எது தப்புன்றதை நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணி பகுத்தாராயணும். அது பகுத்தாராயணும், பகுத்தாராயணத்துக்கு உங்களுக்கு வரலாறு தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. இந்தியான்றது நம்ம இன்றைக்கி உருவான நாடு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு போரை இன்றைக்கி வந்து அமெரிக்காவே நினச்சாலும் செய்ய முடியாது. இன்றைக்கி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் விட்டு திரும்பி போனதை 20 வருஷம் இருந்து போனதை நம்ம பார்க்குறோம். அதே இந்தியா அன்னைக்கு 1921 ஒரு தனிநபர் வருமானமே வந்து 5000 ரூபா கூட, ஒரு 4000 ரூபா கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கி நம்ம வந்து அந்த ஒரு போர் வெற்றியை நம்ம போர் செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி ஏன் 50 வருஷம் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நமக்கு கொண்டாடுறது அந்த வரலாற்றை நம்ம நினைவுபடுத்துறதுக்கு. மெட்ராஸ் டே கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம்? அந்த மெட்ராஸ் டே கொண்டாடுறேன், நானும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நேற்று வந்த நகரம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில இதெல்லாம் நம்ம பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்ருக்கோம், வெள்ளமாக இருக்கட்டும் இருக்கட்டும், இது எத்தனையோ வருஷம் பழைய நகரம் அது. அந்த கலாச்சாரமும் அந்த இந்தியாவோட வெற்றிகள், இந்தியாவோட வரலாறு என்ன, அந்த வரலாற்றில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, நிறைய தப்புகள் நம்ம பண்ணியிருக்கோம், இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் இனி வருங்காலங்களில் நம்மளால் முன்னேற முடியும். ஹிஸ்ட்ரி ஏன்னா இதே தான் ரிப்பீட் ஆகுது. இப்போது நீங்கள் 1950களில் ஆரம்பித்து 80 வரைக்கும் ஒரு 30 வருட காலம் வந்து பனி போர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோவியத் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதே போர் இப்போ திரும்ப நடக்க போகுது. இப்போ வர அடுத்த ஒரு 30 வருட காலம் பார்த்தீங்கன்னா சீனாக்கும் அமெரிக்காக்கும் இந்த பிரச்சனை தான் வரும். சீனா சார்பாக நிறைய நாடுகள் போவோம், அமெரிக்கா சார்பாக நிறைய நாடுகள் போவோம், ஆக்கஸாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற குவாடாக இருக்கட்டும், அதை நோக்கி தான் போயிட்டு. ஆனால் வரலாற்று படி பார்த்தீங்கன்னா இதே சைக்கிள் தான் ஒரு 50 வருஷத்துக்கு கூட ரிப்பீட் ஆகும். இன்னைக்கு பார்க்குற இளைஞர்கள், நம்ம காலனியில் பார்க்குற இளைஞர்கள், இவங்க தான் நாளைக்கு இந்த அரசை நடத்திட்டு போவாங்க, இவங்க தான் இந்த நாட்டை நடத்திட்டு போவாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது நீங்கள் பெரிய லெவலில் புக்கெல்லாம் படிக்காட்டியும், அட்லீஸ்ட் இந்த மாதிரி காலனிகள் மூலிமா, இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது நிச்சயம் தேவைப்படும். நிச்சயமா மேஜர் சார், எப்படி இந்தியாவினுடைய இந்தியா மீதான மற்ற நாடுகளுடைய பார்வை எப்படி மாறுச்சு, இந்த 71 வார் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வாரம் அப்படிங்கிறத குறித்தும், இந்தியாவுடைய நகர்வுகள் குறித்தும், மற்ற நாடுகள் எப்படி நம்மளை பார்த்தாங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நம்ம கண்ணு முன்னாடியே அந்த போர் சூழலாம் வந்துட்டு போச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி மேஜர் சார். நன்றி, வணக்கம், ஜெயன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.